என்னடி ஆச்சு? எங்க தாத்தா பாட்டி வீடு இருக்குல்ல, அதுல ஒரு கரத்த மிஸ்டர் குடி இருக்கான். வீடையும் காலி பண்ண மாட்டான், மேல் போஷனுக்கு போசனால போக மாட்டேங்கிறான். இப்பதான் ரெண்டு நாளா எந்த பிரச்சனையும் இல்ல. டேய் கேவி, அறிவில்ல உனக்கு கஷ்டப்பட்டு இருக்கட்டும், அதுக்கு என்ன? இப்போ எங்க அப்பா அசிஸ்டன்ட் கமிஷனருங்கிறதுக்காக எல்லா கம்ப்ளைண்டும் என்கிட்டயே குடுக்குறீங்க. அவர்கிட்ட சொல்லி எப்ப ஆகுறது? நீ வேணும் ஆள்கிட்ட சொல்ல. ஏய், வீட காலி பண்ண சொல்ல. சிவா என்ன ரவுடியா? ரவுடியா இருந்தா சத்தம் போட்டு பேசாதப்பா. அவன் என் பக்கம் திரும்ப கூட மாட்டேங்கிறான். திரும்பி பாக்காதப்பா அப்பா, திரும்பி பாக்காதப்பா. போயிடுப்பா, போயிடுப்பா. சிவா கிட்ட எப்படி சொல்றது? சொல்லணும், நம்ம யாருன்னு நம்ம அடியே சொல்லணும். பிரச்சனை என்ன? ஜாவ வச்சிருமா? அதாம்மா, அந்த வாய்க்கு கீழே இருக்குமே தவடை, அத வச்சிடு. என்னதே இன்னும் பெட்டரா ஒண்ணுமா? ஜெட்லி புருஸ்லி. இப்ப நீ என்ன பண்ற? ரைட்டு கால் எடுத்து லெப்ட்ல வச்சு, ஃப்ரண்ட் கால் எடுத்து பேக்ல வச்சு, இப்போ உள்ள சென்டர்ல ஒரு பஞ்சு கொடிலு வீர்ல விட்டுரும். என்னடா தொண்ட முள்ளு ஒன்ற மாதிரி சத்தம் கேட்டுனுக்குது? சாஞ்சிட்டானா? லவுட் ஸ்பீக்கர்ல வச்சிருப்பான். கேளுங்க, போன நீ ஸ்பீக்கர்ல வச்சு வாட கேட்டுக்கண்ட. ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுத்தா நாலு ஸ்டெப் மேல போகணும். இப்படி நாக் அவுட் ஆகக்கூடாது. கண்ணே, ரெண்டே ஸ்டெப் அப்படி வா. உனக்கு என்ன பிரச்சனை? வீடு காலி பண்ணாம பிரச்சனை பண்றதா கேள்விப்பட்டேன். அதான் உங்க ஸ்டெப் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். இவ்வளவு கேள்விப்பட்டதுக்கு அப்பா இல்லையா வந்துக்கிற? அச்சு அச்சு கை காப்பு காய்ச்சு போயிட்டு. ஏய் குமாரி சேகரே, கதவு மூடுறா. நானே மூடிட்டு தான் வந்தேன். சிவா, நீ இங்க எப்படி? அதுக்குள்ள இல்ல. ஓகே ஓகே ஓகே. கரதே மாஸ்டர் ஃப்ரெண்ட். வாமா. தா வீடு காலி பண்ணனும்னு ஹெல்ப் கேட்டாரு. இந்த வந்தேன். ஃப்ரெண்ட். ஆ, முடிஞ்சு வர. ஒரு நிமிஷம். என்ன பாட்டி, என்ன நடக்குதுங்க? தம்பி வந்து 5 நிமிஷம் தான்மா இருக்கும். அதுக்குள்ள அவனுக்கு வீடு காலி பண்ணிட்டு போறானுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. எனக்கு புரிஞ்சிருச்சு. மாஸ்டர், உங்க பிளாக் பெல்ட் எடுக்கல. ஸ்டார்ட். ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்க. தாத்தா பாட்டி கண்ணுல பாத்தியா? ஒரு நிம்மதி தெரியுது. சான்ஸ் இல்ல சிவா, நீ இந்த விஷயத்த செய்யலனா காலத்துக்கும் இந்த நிம்மதி நம்ம கண்ணுல தெரியாது. அவன் கண்ணை பார்த்தீங்களா? ஒரு நிம்மதி தெரியுது. நம்ம அந்த தப்பை தடுக்கலன்னா காலத்துக்கு இந்த நிம்மதி நம்ம கண்ணை தெரியாது.